யூஆர்எலும் ஏபிஐக்கியும் எப்படி தரணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ ஒரு வேலை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ஸோ சிவி ஸ்க்ரீன்ஸ்கோப் தான் வந்துட்டு கம்ப்யூட்டர் விஷயம் நியூரல் நெட்வொர்க்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இண்டிகேட் ஆன் ஸ்க்ரீன் கொடுக்குறேன் ஸோ பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் தான் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ செலக்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம சிவி ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம் சிவி கிளிக் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம கிளிக் பண்ணுறதுக்காக இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறோம் இண்டிகேட் கொடுக்குறேன் ஸோ பாருங்கள் இப்போ நான் வந்து வித்ராவல் கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா சிவி கிளிக் ஆக்டிவிட்டி ஸோ பாருங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன் இப்ப வந்துட்டு டெபாசிட்ல இருக்கு நான் இப்ப வந்துட்டு வித்ரா வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட் பேஜ் இல்லைங்களா இது வந்து ஒரு பேஜ் இது வந்து ஒரு பேஜ் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு அதாவது இருந்து இன்னொரு இன்னொரு ஃப்ரேம் வரணும்னா நம்ம சிவி ரெஃப்ரெஷ் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணணும் அது வந்து மேண்டட்டரி சரிங்களா ஸோ அப்போதான் வந்துட்டு சிவி விஷன் கம்ப்யூட்டர் விஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒர்க் ஆகும் இங்க பாத்தீங்கன்னா சிவி ஆக்டிவிட்டிஸ்ல பாத்தீங்க சிவி ரெஃப்ரெஷ் ஆக்டிவிட்டி இது வந்து ஓல்டு வர்ஷனில் கண்டிப்பாக வந்து சிவி ரெஃப்ரெஷ் ஆக்டிவிட்டி நம்ம தனியாக யூஸ் பண்ணணும் இப்போ நியூ வேர்ஷன்ல என்னன்னா நம்ம எந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறமோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ பாருங்க சிவி ரெஃப்ரெஷ் ஆக்டிவிட்டி எடுக்கிறேன் டூ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ அதோட நம்ம லோவோ வர்ஷன் யூஸ் பண்ணோம்னா அப்போ வந்து நம்ம சிவி ரெஃப்ரெஷ் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணணும் நம்ம ஹையர் வர்ஷன் யூஸ் பண்ணோம்னா சிவி ரெஃப்ரெஷ் ஆக்டிவிட்டி தனியாக யூஸ் பண்ண தேவையில்லை நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து டெபாசிட் பேஜில் இருக்கும் நம்ம வந்து வித்ரா கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜுக்கு வரணும் ஸோ இதில் வந்து நான் இப்போ ஒரு ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறேன் சிவி ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கிறேன் சிவி ஹைலைட் பார்க்கலாம் ஸோ ஹைலைட்னா ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஸோ சிவி ஹைலைட் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து இண்டிகேட் கொடுக்குறேன் ஸோ இதில் தான் நம்ம கவனிக்க வேண்டியதே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு பேஜ் தான் அதாவது மெயின் பேஜ் தான் நம்மளுக்கு வந்து காமிக்கும் இங்க பாருங்க ஸ்க்ரீன் ஒன் ஆஃப் ஒன் இருக்கு ஸோ ஒரு ஸ்க்ரீன் தான் இப்போ வந்து நம்மளுக்கு இருக்கு மெயின் ஸ்க்ரீன் மட்டும் தான் இருக்கு இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன் ஸோ ரெஃப்ரெஷ் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு இப்போ ரெஃப்ரெஷ் ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி பாருங்க ரெண்டு ஸ்கிரீன் இருக்கு எந்த ஸ்க்ரீன் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் சீவியர் ரெஃப்ரெஷ் ஆக்டிவிட்டி வந்து நம்ம தனியாக யூஸ் பண்ண தேவையில்ல இங்கே வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க செக் ஒன் இருக்கு இல்லையா இதை நான் கிளிக் பண்றேன் ஹைலைட்டுக்கு சரிங்களா இங்க பாருங்க சிவி ஹைலைட்டுக்கு நான் செக் ஒன்று கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் டெபாசிட்டில் பாருங்கள் டெபாசிட்டில் பாருங்கள் செக் ஒன்னே இல்லை வித்ரால மட்டும்தான் செக் ஒன் இருக்குது இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள் நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது ஹைலைட் பண்ணுது இல்லையா அந்த கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ பாருங்கள் க்ரீன் எவ்வளோன்னு கொடுக்குறேன் அந்த டைமும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் எவ்வளோ நேரத்துக்கு வந்து ஹைலைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ பாருங்கள் நான் டிஃபால்ட்டாக வந்து டெபாசிட்டில் கொடுத்துட்றேன் ரன் பண்றேன் பாருங்க வித்ராக்கு வருது ஸோ வித்ராவில் வந்து செக் ஒன் வருது புரியுதுங்களா ஸோ ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் வந்து நம்ம மூவ் ஆகும்போது கண்டிப்பாக வந்துட்டு சிவி ரெஃப்ரெஷ் வந்து பண்ணணும் மேண்டேட்டரி ஸோ அப்போ தான் வந்து சிவி ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒர்க் ஆகும் நீங்கள் ஓல்டர் வேர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா சிவி ரெஃப்ரெஷ் ஆக்டிவிட்டி தனியாக யூஸ் பண்ணணும் நீங்கள் நியூவாக வேர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இதிலே வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம சிவி செக் ஆக்டிவிட்டி பார்க்கலாம் ஸோ சிவி செக் நம்ம நேம்லருந்தே சொல்லலாம் இல்லையா செக் பாக்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியுதுல ஆன் ஸ்கோப் கொடுக்குறேன் இங்கே அவைலபிலிட்டி பாருங்கள் ஸ்க்ரீன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும் மெயின் ஸ்க்ரீன் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரீன் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ரெஃபரஸ் ஸ்கோப் கொடுத்துட்டோம்னா அந்த ஸ்கிரீன் அவைலபிலிட்டி இங்கே வந்துடும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ செக் பாக்ஸ் தான் நம்ம சிவி செக் ஆக்டிவிட்டி மூலமாக செலக்ட் பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளால் செலக்ட் பண்ணவே முடியாது ஸோ இங்கே பாருங்கள் கிராஃபிக்கல் லேபிள் ஸோ இதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் செலக்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு கிராஃபிக்கல் லேபிள் வந்து ஜென்ரலாக செலக்ட் பண்ண உடனே இன்னொரு நியூ பேஜ் வருது சரிங்களா இங்க பாருங்க டிஃப்ரென்ஸ் தெரியுதங்களா வித்ராவல் ட்ரான்ஸாக்ஷனும் வருது ஓகேங்களா இப்போ நான் வந்து சிவி டைப் இன் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன் ஸோ இண்டிகேட் ஆன் ஸ்கோப் குடுக்குறேன் ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு அவைலபிட்டி பாருங்க ஸ்க்ரீன் டூ தான் இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பாத்தீங்கன்னா டெபாசிட் செகண்ட் ஸ்கிரீன் இப்போ இப்போ நான் கிராஃபிக்கல் லெவல் செலக்ட் பண்ணோன்னே தேர்ட் ஸ்கிரீன் ஓப்பன் ஆகுது இல்லையா ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃப்ரெஷ் கோப் கொடுக்கணும் ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம பேஜ் வந்து சேஞ்ச் ஆகும்போது அதாவது ஃப்ரேம் வந்து சேஞ்ச் ஆகும்போது ரெஃப்ரெஷ் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு ஸ்க்ரீன் த்ரீ வந்துருச்சு ஸோ நம்ம ஸ்விட்ச் ஓவரும் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து செக் ஒன்றில் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்க வந்து நான் டைப் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் கோச்சில் கொடுக்கணும் டைப் பண்ணும் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு நம்ம செக் பாக்ஸில் ஸோ இது எல்லாமே நான் டிஃபால்ட்டில் கொடுத்துட்றேன் இப்போது ஓகேங்களா இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெபாசிட்ல இருக்கும் நம்ம சிவி கிளிக் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி வித்ரா வந்துருக்கோம் சிவி வித்ராக் வந்தோடனே இங்கே பாருங்க செக் ஒன்ல வந்து நம்ம ஹைலைட் பண்ணோம் அதுக்கு நம்ம சிவி ஹைலைட் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணோம் சிவி செக் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி கிராஃபிகல் லேபிள் செலக்ட் பண்ணோம் செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் ஒன்ல சிவி டைப் இன்டூ ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம CV Click ஆக்டிவிட்டி சிவி ஹைலைட் CV செக் CV, CV Type டூ அண்ட் முக்கியமாக சிவி ரெஃப்ரெஷ் ஆக்டிவிட்டியும் பார்த்துருக்கோம் ஸோ நீங்கள் ஓல்டர் version யூஸ் பண்ணிங்கன்னா CV ரெஃப்ரெஷ் ஆக்டிவிட்டி தனியா யூஸ் பண்ணும் Newer version யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு இருந்து இன்னொரு பேஜ் அதாவது ஒரு இருந்து இன்னொரு ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணும்போது நம்ம ரெஃப்ரெஷ் Scope வந்து கண்டிப்பா கொடுக்கணும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்